மங்களம் செட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம் 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி செட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் செட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஆதரித்து நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் எழுதியிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். அதையும் அதற்கு திமுக அமைப்பு செயலாளர் டி கே எஸ் இளங்கோவன் அளித்திருக்கும் விளக்கத்தையும் பார்க்கலாம். ஒரே நாடு ஒரே தேர்தலை கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆதரித்திருப்பார். நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தை பாகம் 2 பக்கம் 273 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தேர்தல்கள் இந்த மாதிரி மாறி மாறி வர்றனால ஆட்சி இயந்திரம் செயல்பட முடியாமல் ஸ்தம்பிச்சு நிற்குது. அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஆட்சியாளர்களுக்கு ஆட்சி இயந்திரம் தொடர்ந்து வேலை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் 1970 காலகட்டத்தில் எழுதியிருக்காங்க. அவர் ஆதரித்து எழுதுனது வேறு காலத்தில். அவர் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொன்ன காலத்தில் எப்படி என்றால், அதுவரை 67 வரை அப்படி தான் நடந்தது. சட்டமன்ற தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் ஒன்றாகத்தான் நடந்தது. 71 சட்டமன்ற நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தல் நடத்தப்பட்ட போது தமிழ்நாடு அரசையும் அவர் 4 ஆண்டுகளில் கலைத்து விட்டு தேர்தலை சந்தித்தார். காரணம் செலவு கூடாது என்பதற்காக. இது அந்த மாநில அரசின் உரிமை, ஒன்றிய அரசு அதை செய்யக்கூடாது என்பதுதான் நோக்கம். கோபுரம் செட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம் 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி செட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் செட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை.